எல்லாருக்கும் வணக்கம். எஸ்ஆர் தமிழ் சார்பாக என்னோடய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வைங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் தொடர்ந்து உங்களை வந்து அடையும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னான்னு சொல்லி சொன்னால், எல்லார் வீட்லேயும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, புருஷன் பொண்டாட்டி பேச்சை கேட்குறதில்ல. குறிப்பாக பொண்டாட்டி புருஷன் பேச்சை எப்பயுமே கேட்குறதில்ல. அதேமாரி அப்பா அம்மா அப்பா பேச்சை கேட்குறதில்ல, அம்மா அப்பா பேச்சை கேட்குறதில்ல, பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்சை கேட்குறதில்ல. இந்த பேச்சு கேட்கல பேச்சு கேட்கலன்ற பிரச்சனை எல்லா குடும்பத்துலேயும் எல்லா இடத்துலையும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கி பேசி தீர்த்துறதுன்னு நான் ஒரு முடிவு பண்ணேன். இந்த பேச்சை நீங்கள் கேட்ட பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் என்ன லைக் பண்ணி ஷேர் பண்ண போகிறீங்க, இன்பாக்ஸில் இல்லாட்டி கழுவி கழுவி ஊற்ற போகிறீங்க. அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் பேச வேண்டியதை பேசுறதுன்ற முடிவு பண்ணிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க மூணே ரகம்தான். முதல் ரகம் கோவக்காரன் பேரெடுத்தவன், அவன் யார் பேச்சையும் கேட்காதவன், அவன் பேச்சையும் அவன் கேட்க மாட்டான். ரெண்டாவது ரகம் உள்ளவன் அவன் எல்லார் பேச்சையும் கேட்பான், சாது பாவம் யார் சொன்னாலும் கேட்டுக்குவான் அப்படின்ற ரகம். இந்த மூணாவது ரகம் எல்லார் பேச்சையும் கேட்டுக்குவான், ஆனால் அவனுக்கு தேவையானதை எடுத்துக்குவான், தேவையில்லாததை விட்டுருவான். அவனை பெரும்பாலும் எல்லோரும் பச்சோந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பேச்சை கேட்குறதுன்றது எப்பவுமே சொல்கிறவங்க ஒருத்தருடைய தன்மையை பொறுத்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யார் சொல்கிறாங்க, அல்லது எந்த பதவியில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, அல்லது அவங்களுடைய புகழ் பணம் மற்றும் அவங்களுடைய தன்மை வயசு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மனுஷன் ஒருத்தர் பேச்சை ஒருத்தர் கேட்கறான் இல்லை கேட்காமல் போகிறான். எல்லா நிலையிலையும் பெரிய நிலையில் இருக்கக்கூடியவங்க பேச்சை அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்குறதும் தப்பு, ஒரு சாதாரணமான நிலையில் இருக்கவங்க பேச்சை கேட்காம காதலை வாங்காமல் போகிறதும் தப்பு. இது மாதிரி தான் ஒரு இடத்துல இந்த மூணு தன்மை கொண்ட மனுஷங்க ஒரு மலை ஏறுறதுன்னு பரப்பிட்டாங்க. ஒருத்தன் கோவக்காரன், யார் பேச்சையும் கேட்காதவன், இன்னொருத்தன் எல்லார் பேச்சையும் கேட்குறவன், இன்னொருத்தன் பச்சோந்தின்னு பேர் எடுத்தவன். அப்போ அந்த மலையை கடக்க போகும்போது கீழே இருக்க கடைகளில் சொன்னாங்க, இங்கே ரொம்ப புது சிங்கங்கள்லாம் இருக்குது, நடந்து போகிறது ரொம்ப அவ்வளோ புத்திசாலித்தனம் கிடையாது, மாட்டிக்கு வைங்கன்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்ணிட்டான், இந்த எல்லார் பேச்சையும் கேட்குறவன் கொஞ்சம் பொறுப்போம் மாப்பிள்ள, எல்லார்ட்டையும் கேட்போம், எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு போனால் சரியாக இருக்குன்னு கேட்போம், இவர் ஒருத்தர் சொல்கிறத நம்ப வேணாம், இன்னொரு நாலஞ்சு பேர்கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி அமைதியாக இருந்து எல்லாத்தையும் பேச்சு கேட்டுட்டு போகலான்ட்டு அவன் அந்த டீ கடையில் உட்காந்துட்டான். இந்த யார் பேச்சையும் கேட்காதவன் போங்கடா அவன் வேலையை பாருங்கடான்ட்டு பரப்பிட்டான். இந்த பச்சவந்தியாக இருக்கிறவன் அதை கேட்டுக்கிட்டான், அடுத்து கொஞ்சம் தூரம் போய் வேறு இடத்துல கேட்டுக்கலாம் வச்சுக்கலான்னு மனசில் பண்ணிட்டு பரப்பிட்டான். இந்த யார் பேச்சையும் கேட்காதவன் விறு 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 விறுன்னு போய் வழியில் ஒருத்தன் சொன்னான், ஒரு ஹோட்டல் கடைக்காரன் சொன்னான், அந்த இடத்துல சிறுத்தை நடமாட்டம் இருக்குன்னா அவன் போடான்ட்டு போயிட்டான், அந்த ஆற்று பாலம் ரொம்ப மோசமாக இருக்குது பார்த்து போடான்னா போடான்ட்டு போயிட்டான், கடைசியாக ஒரு கிளவி சொன்னிச்சு உச்சத்துக்கு போயிட்டான். இது திரும்பி பார்த்தா இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் காணும். கடைசியாக உச்சத்துக்கு போய் நிற்கும்போது இங்கே ஒரு கிளவி சொன்னிச்சு, அங்கே ஒரு பள்ளத்தாக்கு இருக்குடா பார்த்து போடாது. ஆமாம் இவனுங்க இப்படி தான் சொன்னானுங்க, ஆறு இருக்குண்ணா சிறுத்தை இருக்குன்னா அது இருக்குது இருக்குண்ணா, கடைசியில் ஒன்றும் நம்மளை எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பள்ளத்தாக்கை பற்றி கவலைப்படாமல் போனான். அவன் விழுந்து கடைசியில் எந்த இடத்துல ஆரம்பித்தானோ அந்த இடத்துக்கே வந்து நின்றுட்டான். இந்த எல்லார் பேச்சையும் கேட்காதவன் அந்த இடத்துல தான் உட்காந்துட்ருக்கான், இன்னும் பரப்பிட்டு போகவே இல்லை, பரப்படவே இல்லை, இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த எல்லார் பேச்சையும் கேட்டுட்டு அவனுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்தவன் மெதுவாக ஓரளவில் அந்த பயணத்தை நல்ல விதமாக வெற்றிகரமாக முடிச்சிட்டான். சரி, இதென்ன இந்த கதையில் பெருசாக இருக்குன்னு இங்கே கேட்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. மனுஷங்க பெரும்பாலும் எப்படி வாழணும் அப்படின்னு கேட்டால், எல்லோரும் நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அது இருக்கணும் இது இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பச்சவந்தியாக வாழ பழகிக்கிங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்க வேணாம். ஏன்னா இந்த பச்சவந்தி இருக்குதே அதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும், ஏன் அப்படி வாழணும்னு சொல்கிறேன். இந்த மூணாவது ரக மனிதர்கள் மாதிரி வாழ்கிறதுக்கு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பச்சவந்தி வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. இப்போ நம்ம டைனோசர் காலத்திலேருந்து எத்தனையோ உயிரினங்கள் இருந்துச்சு, மடிஞ்சு போச்சு, இதெல்லாம் வரலாறு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் விஞ்ஞான உலகத்தில் போய் தேடி பார்த்தாலே தெரியும் பச்சவந்தி எவ்வளவு பழமை வாய்ந்த தின்றது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டங்களில்
பயிர் வைக்கிறோம், பயிர் வச்சுட்டா உரம் வைக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம், எல்லாம் பண்ணுறோம், இந்த செடியை பராமரிக்கிறோம், பூச்சிகள் வராமல் பார்த்துக்கிறோம். ஆனால் காட்டில் கானகத்தில் இருக்கும் பொழுது தண்டு புழு, குருத்து புழு, பூச்சி புழுலாம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை அழிக்கக்கூடிய சக்தி படைச்சது தான் இந்த பச்சோந்தி. அப்படிப்பட்ட பச்சோந்தி இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய கானகங்களே உருவாகுது. அது வந்து இயற்கையினுடைய நண்பன், அத்தகைய தன்மை கொண்டது. அது தன்னை சூழ்நிலைக்கு மாதிரி தகவமைத்துக்கொள்ளுது. அது மட்டும் அல்ல, இந்த பச்சோந்தி இருக்கிறதுனால தான் அந்த கானகங்களில் அந்த தண்டு புழு போன்றவைகள் வராமல் இருக்கிறதுனால மனிதருடைய உதவியே இல்லாமல் அவ்வளோ பெரிய கானகங்கள் உருவாகுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. இது ஒரு உயிரினம் மட்டும்தான், பெரிய பள்ளத்தாக்குலேயும் வாழும், ஒரு சாதாரண மலைப்பிரதேசத்துலேயும் வாழும், வெப்பம் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் வாழும், வெப்பமே இல்லாத இடத்துலையும் வாழும், அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடத்துலையும் வாழும், பனிபொழிய இடத்துலையும் வாழும். அப்போ பாருங்கள், நம்ம மனுஷனை எப்படி இருக்கணுன்றது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ யாராவது ஒருத்தர் நம்ம இனிமேல் போட்டு பச்சோந்தின்னு சொன்னால் நம்ம வருத்தப்படுவோமா? பச்சோந்தி அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது. எனவே இன்றைக்கி நம்ம ஒன்றும் பாரி ஓரி காலத்தில் வாழலை. மிகப்பெரிய மன்னர்கள் மாதம் மும்மாரி பழகிறது மன்னராட்சி காலத்திலேயோ மிகப்பெரிய சங்க காலத்திலேயோ நம்ம வாழலை. இன்றைக்கி வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை தகவமைச்சிக்கிட்டு ஒருத்தர் கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது சரி, இப்படி தான் வாழணும்னு ஒரு முடிவு வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு கேட்குறான், விடாமல் நீ சொல்கிறபடி நான் மூணாவது ரகம் மாதிரியே பச்சோந்தி மாதிரியே வாழ்ந்துட்டு போகிறேன் மாப்பிள்ள, ஆனால் ஒரு சில நேரத்தில் இன்றைக்கி எனக்கு சரின்னு படுறது நான் பேச்சை கேட்டுக்கிறேன், ஆனால் நாளைக்கு தப்புன்னு எனக்கு படுது, அது என்ன செய்யலாம் அப்படின்னு அவன் கேட்குறான். நான் அவனுக்கு சொன்னேன், இதை பற்றி தான் அடுத்த வீடியோ நான் பேச போகிறேன். எது சரி எது தப்பு, எந்தெந்த நேரத்தில் எது சரி எந்தெந்த நேரத்தில் எது தப்பு அப்படிங்கிறது தான் அடுத்த வீடியோ. விடாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை லேசாக அழுத்தி விட்டுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.